ஐ வெல்கம் யூ டு தி சேனல் சென்டாக்ஸ் பிளஸ் இங்கிலீஷ் மாடல் சென்டென்சஸ் இருக்கிற வீடியோஸ் இந்த சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன் ஒவ்வொரு மாடல் சென்டென்ஸையும் நல்லா அப்சர்வ் பண்ணி அதே மாதிரி நீங்கள் உங்களுடைய ஓன் சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணி பிராக்டிஸ் பண்ணணும் தட் இஸ் தி மெயின் எய்ம் ஆஃப் திஸ் சேனல் இந்த வீடியோவில் கோயிங் டூக்கும் வில் ஷேலுக்கும் என்ன டிஃப்ரென்சஸ் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் அதில் மாடல் சென்டென்சஸ் பார்க்க போகிறோம் கோயிங் டூ அப்படின்னா என்ன அர்த்தம் வில் ஷேல் உங்களுக்கு தெரியும் அது சிம்பிள் ஃப்யூச்சர் டென்ஸ் அதாவது எதிர்காலத்தை குறிக்கிறப்ப யூஸ் பண்ண வேண்டிய வார்த்தைகள் ரெண்டு வார்த்தைகளும் வெல் ஷேல் கோயிங் டு அப்படிங்கிறத எங்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம் ஃப்யூச்சர் பிளான்டு ஈவெண்ட் அதாவது ஃப்யூச்சரில் ஒரு விஷயம் நடக்கப்போகுது அதை பிளான் பண்ணிட்டோம் அது கண்டிப்பாக நடக்கப்போகுது அப்படிங்கிறதுக்கு கோயிங் டு யூஸ் பண்ணலாம் அதே மாதிரி கோயிங் டு இம்மீடியட் ஃப்யூச்சர் இது எப்போவுமே மறக்க வேண்டாம் நான் உடனே இப்போ செய்ய போகிறேன் நான் சாப்பிட போகிறேன் ஐ ஆம் கோயிங் டு ஈட் ஹீ இஸ் கோயிங் டு வாக் அவர் நடக்க போகிறாரு ஹீ இஸ் கோயிங் டு ஸ்பீக் அவர் பேச போகிறாரு ஸோ இமீடியட்டாக நடக்க போகிற எதிர்கால செயல் அல்லது வேலை ஓகே உடனே போகுது அப்படிங்கிறதுக்கு கோயிங் டு யூஸ் பண்ணுவோம் இந்த கோயிங் டு எந்த டென்ஸில் இருக்குது ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸில் இருக்குது இமீடியட்டாக நடக்க போகிற விஷயங்களுக்கு கோயிங் டு யூஸ் பண்ணுறோம் ஐ ஆம் கோயிங் டு ட்ராவல் நான் இப்போ பயணம் செய்ய போகிறேன் ஐ ஆம் கோயிங் டு ட்ராவல் அப்படின்னா வித்தின் ஒரு டென் ஆர் டுவெண்ட்டி மினிட்ஸ்குள்ளே நான் ட்ராவல் பண்ண போகிறேன் அப்படின்னு அர்த்தம் இமீடியட் ஃபியூச்சர் ஹி இஸ் கோயிங் டு ஈட் அவர் சாப்பிட போகிறார் ஷி இஸ் கோயிங் டு சால்வ் த ப்ராப்ளம் அவர் எல்லா ப்ராப்ளமையும் சால்வ் பண்ண போகிறாங்க ஷி இஸ் கோயிங் டு சால்வ் த ப்ராப்ளம் தே ஆர் கோயிங் டு பில் த ஹவுஸ் அவங்க ஒரு வீடு கட்ட போகிறாங்க தே ஆர் கோயிங் டு பில் த ஹவுஸ் யூ ஆர் கோயிங் டு மேக் அ கால் நீங்கள் ஒரு கால் மேக் பண்ண போகிறீங்க வி ஆர் கோயிங் டு கட் த கேக் நாங்கள் கேக் கட் பண்ண போகிறோம் ஸோ so, ஃப்யூச்சர் planned ஈவெண்ட் ஓகே okay. planned, பிளான் பண்ணப்பட்ட நிகழ்வை சொல்கிறப்ப கோயிங் டு யூஸ் பண்ணுறோம் வில் ஷேல் வந்து ஃப்யூச்சர் தான் எதிர்காலத்தை தான் குறிக்குது பட் அன்பிளான் ஈவெண்ட்டுக்கு நம்ம யூஸ் பண்ணலாம் அதாவது ஒரு ஐடியா இருக்குது பட் இன்னும் plan பண்ணல இந்த மாதிரி ஒரு அசம்ஷனுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அன்பிளான் ஃபியூச்சர் ஈவெண்ட்டுக்கு வில் ஆர் ஷேல் யூஸ் பண்ணி சொல்லலாம் ஐ shall கோ நான் போவேன் போகாமலும் இருப்பேன் அப்படின்னு அர்த்தம் ஸோ இன்டெரக்டாக நான் போகாமலும் இருப்பேன் அப்படின்றத குறிக்கும் ஐ ஷால் கோ அதே மாதிரி இது ஒரு வார ஒரு வாரத்துக்கு அப்புறம் போகலாம் இல்லை ஒன் மந்த்துக்கு அப்புறம் போகலாம் இல்லை ஒன் இயருக்கு அப்புறம் போகலாம் ஓகே ஸோ இமீடியேட்டாக நடக்கிறதுக்கு கோயிங் டு தான் யூஸ் பண்ணணும் ஷீ வில் ட்ரா இட் வில் ரன் இது ஓடும் தே ஷால் டாக் வி ஷால் ஸ்பீக் ஓகே ரெண்டுமே அன்பிளான்டு ஈவெண்ட்டுக்கு நம்ம சொல்லுவோம் ஷால் வில் ஃப்யூச்சரில் நடக்க போகிற அன்பிளான் ஈவெண்ட்டுக்கு நம்ம சொல்லலாம் இப்போ ஐ ஷால் கோ அப்படின்னா நான் போவேன் போகலாம் அப்படின்னு சொல்லலாம் ஓகே அதில் உறுதியாக சில சமயம் சொல்கிறதுக்கு வில் யூஸ் பண்ணுவோம் ஓகே இப்போ ஷால் வில் ரெண்டையுமே மாற்றி மாற்றி யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அதுக்குன்னு செட் ஆஃப் ரூல்ஸ் இருக்குது எந்த இடத்துல வில் வரணும் எந்த இடத்துல ஷால் வரணும் அப்படின்னு பட் நவடேஸ் அந்த ரூல்ஸ் எல்லாம் இக்னோர் பண்ணி ரெண்டையுமே கேஷுவலாக நம்ம யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் ஃப்யூச்சரை ரெஃபர் பண்ணுறதுக்கு ஸோ ட்ரெடிஷ்னல் ரூல் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஐக்கு ஷேல் மட்டும்தான் வரணும் அதே மாதிரி விக்கு ஷேல் மட்டும்தான் வரணும் தென் ஹீ ஷி யூ தே இந்த ப்ரோனோன்ஸ்க்கு வில் தான் வரணும் ஹீ வில் கோ ஓகே ஹீ வில் ஈட் யூ வில் டெல் இந்த மாதிரி தான் சொல்லுவோம் யூ ஷேல் கோ அப்படின்னு சொல்ல மாட்டோம் ஓகே இது வந்து ரூல் கிராமர் ரூல் பட் நவடேஸ் இங்கிலீஷ் கான்வெர்சேஷனில் ஸ்போக்கன் இங்கிலீஷில் அந்த ரோலெல்லாம் இக்னோர் பண்ணிவிட்டு ரெண்டையும் கலந்து யூஸ் பண்ணுறாங்க ஸோ அன்பிளான் ஃப்யூச்சர் ஆக்சன் பிளான் பண்ணாத ஃப்யூச்சர் ஆக்ஷனுக்கு சிம்பிள் ஃப்யூச்சர் டென்ஸ் டெஃபினட் ஃப்யூச்சர் பிளான்ஸ் கண்டிப்பாக இப்போ பண்ண போகிறேன் உடனே பண்ண போகிறேன் இல்லை நாளைக்கு கண்டிப்பாக பண்ணுவேன் அப்படிங்கிறதுக்கு ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் அதாவது கோயிங் டு யூஸ் பண்ணலாம் ஷெட்யூல்டு ஃப்யூச்சர் ஈவென்ட்ஸ் அப்படின்னா என்னது அதாவது கால நேரம் நிர்ணயம் செய்யப்பட்ட அப்படின்னு அர்த்தம் ஓகே ஷெடியூல்டு ஃபியூச்சர் ஈவெண்ட்ஸ்க்கு சிம்பிள் ஃபியூச்சர் டெர்ன்ஸ் யூஸ் பண்ண வேண்டாம் அதாவது வில் ஷேல் யூஸ் பண்ண வேண்டாம் அதே மாதிரி இன்னொரு ரூல் இப்போ இக்னோர் பண்ணப்படுற இன்னொரு ரூல் மீட்டிங் ட்ராவல் ட்ரிப்ஸ் இதுக்கெல்லாம் சிம்பிள் ஃப்யூச்சர் டென்ஸை யூஸ் பண்ண மாட்டோம் ஓகே பட் இப்போல்லாம் அதெல்லாம் இக்னோர் பண்ணிவிட்டு யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறோம் அதாவது வென்னிஸ் யூஆர் ஃப்ளைட் உங்களுடைய ஃப்ளைட் எப்போ இட் லீவ்ஸ் அட் டென் பிஎம் அப்படி சொல்லலாம் ஓகே சிம்பிள் ப்ரெசன்டென்ஸில் இட் லீவ்ஸ் அட் டென் பிஎம் அது பத்து மணிக்கு கிளம்புது இட் இஸ் கோயிங் டு லீவ் அட் டென் பிஎம் ஓகே பத்து மணிக்கு ஷெட்யூல்டு அதனால் கோயிங் டு யூஸ் பண்ணுறோம் இட் இஸ் கோயிங் டு லீவ் அட் டென் பிஎம் பட் இட் ஈஸ் லீவிங் அட் டென் பிஎம் அப்படின்னு சொல்லக்கூடாது இந்த இடத்துல தான் அந்த ரூலை இக்னோர் பண்ணிவிட்டு நம்ம இட் வில் லீவ் அட் டென் பிஎம் அப்படின்னு சொல்கிறோம் அதாவது இட் லீவ்ஸ் அட் டென் பிஎம் கரெக்ட் இட் இஸ் கோயிங் டு லீவ் அட் டென் பிஎம் கரெக்ட் இட் வில் லீவ் அட் டென் பிஎம் இதை இப்போ நம்ம கேஷுவலாக நம்ம யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் வென் டஸ் த நைட் ஷோ ஸ்டார்ட் நைட் ஷோ எப்போ ஆரம்பிக்கும் இட் ஸ்டார்ட்ஸ் அட் டென் பிஎம் இட்ஸ் கோயிங் டு ஸ்டார்ட் அட் டென் பிஎம் ஓகே ரெண்டு டைப்பில் சொல்லலாம் இட் ஈஸ் ஸ்டார்டிங் அப்படின்னு சொல்லக்கூடாது அதே மாதிரி இட் வில் ஸ்டார்ட் அட் டென் பிஎம் அந்த மாதிரியும் சொல்லலாம் ஓகே ஸோ அந்த கோயிங் டு தான் கரெக்டானது வில் ஷேல் நம்ம ப்ரிவிலேஜ் எடுத்துக்கிறோம் இங்கிலீஷில் பேசுகிறப்ப கோயிங் டு வில் ஷல் ரெண்டையுமே ஈக்குவலாக யூஸ் பண்ணுவோம் அதில் அடிக்கடி யூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்க்குறப்ப கோயிங் டு ஓகே உடனே பண்ண போகிற அதாவது இமீடியட் ஃப்யூச்சர் ஸோ அதில் நீங்கள் சென்டென்சஸ் ஃபிரேம் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் இன்னும் நிறையா இங்கிலீஷ் மாடல் சென்டென்சஸோடு பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் யுவர் வேல்யூபிள் சப்போர்ட்